இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏற்கனவே மனுஷ கருதுன்ற சைக்கோ கொலகாரங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருந்ததுல மூணாவது பாட்டுங்க. கனிபல் அப்படிங்கிற பேர்ல 2001 இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே போன படத்துல பாத்திருப்பீங்க, நம்ம சைக்கோ டாக்டர் அவரை அடைச்சு வச்சிருந்த அந்த ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பாப்ல. அங்க இருந்து அந்த ஜெயிலோட வார்டன் இருந்தா பாத்தீங்களா, அவனையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாப்ல. அந்த இடத்துல அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சைக்கோ டாக்டர் வேற ஒரு நாட்டுல வேற ஒரு அடையாளத்துல யாருக்குமே தெரியாம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம டாக்டரையே கொள்றதுக்காக ஒரு பெரிய பணக்காரன் எவ்வளவு முயற்சி பண்றான். நம்மாலே ஒரு பெரிய வில்லன், ஆனா இந்த படத்துல இவருக்கே ஒரு வில்லனா இந்த பணக்காரனை காமிக்கிறாங்க. இப்படி அந்த பணக்கார பண்ணாடைக்கும் நம்ம டாக்டருக்கு நடுவுல நடக்கிற போர் தாங்க இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனோட முகமே ஒரு மாதிரி அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ண மாதிரி கொஞ்சம் பார்க்கவே பயங்கரமா கொடூரமா இருக்கு. இவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நம்ம சைக்கோ டாக்டர் தான். அவர் தான் இவனோட முகத்துல இருந்து சதை எல்லாத்தையுமே அறுத்து எடுத்து இவனை இந்த நிலைமைக்கு ஆக்கிருப்பாப்ல. இப்ப இவன் இதுக்காக தான் நம்ம சைக்கோ டாக்டர் தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்காக தான் இப்போ நம்ம டாக்டரை அடைச்சு வச்சிருந்த அந்த ஜெயில வேலை பார்த்த ஒரு கருவாயனை கூப்பிட்டு அந்த டாக்டரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கருவாயங்கிட்ட நம்ம சைக்கோ டாக்டர் ஜெயில எப்படி இருப்பார்னு கேக்குறான். அதுக்காக அவர் ஜெயில இருக்கும் போதே அவ்வளவா யாருக்கிட்டயுமே பேச மாட்டாப்ல. சொல்ல போனா அவரு யாரையும் மதிக்கவும் மாட்டாரு. ஆனா FBI ஏஜென்டா வந்த ஒரு ஹீரோயின் கிட்ட மட்டும் அவரு அதிகமா பேசுவாரு. அவர் அந்த அளவுக்கு வேற யாருக்கிட்டயுமே பேசினதே இல்ல. ஒருவேளை அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்றான். இப்ப இதையெல்லாம் வச்ச அந்த பணக்காரன் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த சைக்கோ டாக்டருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த கருவாயம் ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பணக்காரங்கிட்ட கொடுக்கறான். அது உங்களுக்காக அப்படின்னு சொல்றான். அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற பொருளை பார்த்த அந்த பணக்காரன் இது என்ன விலைன்னு கேட்டு அதிக விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிறான். இப்படி இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தா, உள்ள நம்ம சைக்கோ டாக்டர் ஜெயில இருக்கும் போது அவரு யாரையும் கடிச்சு திணிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயில வாயை திறக்காத மாதிரி ஒரு முகமூடியை மாட்டி விட்டுருப்பாங்க. நாய் கடிக்க கூடாதுன்னு நாய்க்கு மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம டாக்டருக்கே மாட்டி விட்டுருப்பாங்க. அதைத்தான் இந்த பணக்காரன் அதிக விலை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கான் அந்த மாஸ்க். இப்போ அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த படத்துல இவ தாங்க ஹீரோயின். போன படத்துல இருந்த ஆளை மட்டும் மாத்திருக்காங்க, பட் கேரக்டர் அதே கேரக்டர் தான். போன பாட்டுல அந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கும், FBI ட்ரைனிங்ல இருந்திருப்பா. ஆனா இப்போ இவ ஒரு FBI ஏஜென்டாவே ஆகிட்டா. இப்போ இங்க இவ தலைமையில ஒரு டீமை கூப்பிட்டு ஒரு ட்ரக் டீலிங் பண்ற கும்மல பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறா. ஆனா அங்க இன்னொரு FBI ஏஜென்டோட டீம் ஏற்கனவே அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அந்த கும்பல பிடிக்க பிளான் போடுறா. ஆனா அந்த ட்ரக் டீலிங் கும்பலோட லீடர் அந்த பக்கம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த லீடர் ஒரு லேடி. அவளை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணும்னு நம்ம ஹீரோயின் பக்காவா பிளான் போடுறா. இப்போ அந்த கும்பல் இந்த இடத்துக்கு வரும்போது அவங்கள பிடிக்கலாம்னு அந்த இடத்துலயே சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் அவளோட டீமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஒரு பக்கம், அந்த டீம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அந்த கும்பல் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த ஹெட்டா இருக்கிற அந்த லேடி கையில ஒரு கை குழந்தை இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவளை எதுவும் பண்ண வேண்டாம், அவ கையில ஒரு குழந்தை இருக்குன்னு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அவங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவசரப்பட்டு சுட ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போ அந்த கும்பலுக்கும் FBIக்கும் இடையில ஒரு பெரிய துப்பாக்கி சூடே நடக்குது. அதுல FBI அந்த கும்பல் இருந்த எல்லாத்தையுமே சுட்டு கொன்னுறானுங்க. இப்போ கடைசியா அந்த ஹெட்டா இருக்கிற அந்த லேடியை மட்டும் தான் உயிரோட இருக்கா. அவ கையில குழந்தை இருக்கு. இதனால நம்ம ஹீரோயின் அவளை சுடாம ஒழுங்கா சரண்டர் ஆயிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த லேடி டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோயினையே சுட்டுறா. இப்போ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் அவளை சுட அவ குழந்தையோட செத்தே போறாங்க. நம்ம ஹீரோயின் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்ததால இவளுக்கு எதுவும் ஆகல. இப்போ இந்த சண்டையில எப்படியோ ஒரு வழியா அந்த கும்பலையே சுட்டு கொன்னுறானுங்க. ஆனா சண்டையில நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தனும் செத்து போயிடுறான். அதோட ஒரு கை குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி கொன்னோம்னு எதுக்காக சுட்டோம்னு நம்ம ஹீரோயினுக்கு எதிராக நிறைய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. செய்தி பத்திரிகையின எல்லாத்திலயுமே நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடியே கொன்னுட்டா அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ டாக்டர் உதவியோட ஒரு கொலகாரனை பிடிச்சாங்க. அதோட அவ்வளவுதாங்க, இவங்க வேற எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில இவளை பத்தி கிளி கிளினு கிளிக்கிறானுங்க. இப்ப இந்த நியூஸ் எல்லாத்தையுமே அந்த பணக்காரன் பாத்துக்கிட்டே இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஏதோ சொல்றான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இந்த விஷயம் பெருசாகி நம்ம ஹீரோயினுக்கு விசாரணை கமிஷன் எல்லாம் வைக்கிறானுங்க. இப்போ அங்க FBI ஹெட் ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய விசாரணை குழுவே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடத்தி இருக்கவே கூடாது. அதோட அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஆனா நீங்க அந்த பொண்ணை சூட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமான்னு நம்ம ஹீரோயினை போட்டு கிளி கிளினு கிளிக்கிறானுங்க. ஹீரோயினும் தம் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த விசாரணை குழுல இருந்த ஒரு FBI ஏஜென்ட் மட்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட எடக்கு மடக்கா கேள்வி கேக்குறான். இப்படி இந்த விசாரணை நடந்துகிட்டு
இருக்கும் போதே அந்த விசாரணை கமிஷன் தலைவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அத பார்த்த உடனே இந்த விசாரணை பாதியிலேயே நிறுத்திட்டு எல்லாரும் கிளம்பறாங்க. அப்படி அந்த மெசேஜ் யார் பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த பணக்கார ஆளு தான் பண்ணிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பணக்காரனை பத்தி ஒருத்தர் சொல்றாரு. அவர் சாதாரண பணக்காரர் இல்ல, அரசியல் செல்வாக்கும் அதிகம் உள்ள ஒருத்தர். அதோட ஒரு தடவை அந்த சைக்கோ டாக்டர் கிட்ட மாட்டி உயிர் பிழைச்சதுன்னு பார்த்தா அந்த ஆள் மட்டும்தானா, வேற யாருமே உயிர் பிழைச்சது கிடையாதுங்க நம்ம டாக்டர் கிட்ட மாட்டி. இப்போ அவர்கிட்ட நம்ம சைக்கோ டாக்டர் பத்தி ஏதோ தகவல் இருக்கா, அத அவர் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லிறாரு. உன்னை பார்க்கணும்னு சொன்னதாவும் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவர் எதுக்கு என்ன மட்டும் தனியா பார்க்கணும்னு சொல்றாருன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஆளு தெரியல, ஆனா அவர் உன்னை இந்த விசாரணை கமிஷன் பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதா சொல்லிருக்காரு, அதுக்கு நீ அவரை போய் பார்த்தாகணும் அப்படின்னு இவனுங்க சொல்றானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பணக்காரனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கே போறான். அங்க அவன் ஹீரோயின் கிட்ட தான் எப்படி இப்படி ஆனோம் அப்படிங்கறத பத்தி, நம்ம சைக்கோ டாக்டர் எப்ப பார்த்தான் அப்படிங்கறத பத்தியும் சொல்றாரு. அதாவது அவரு முத என்கிட்ட ஒரு பேஷண்டா தான் வந்தாரு, அதுக்கப்புறம் எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சு போச்சு, அவரை என்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு போனேன். ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட நார்மலா தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரு என்ன பேசியே மயக்கிட்டாரு. அவரு என்னோட மைண்ட்லயே மொத்தமா கண்ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாப்ல. நான் அவர் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க உடஞ்சு கிடந்த ஒரு கண்ணாடி எடுத்து என் கையில கொடுத்து என் முகத்தையே கிழிச்சுக்க சொன்னாரு. என்னோட முகத்துல இருக்கிற அந்த சதைய அறுத்து எடுக்க சொன்னாரு. நானும் அவரோட கட்டுப்பாட்டுல அவர் சொன்ன எல்லாத்தையுமே என்னையுமே மறந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் என்னோட முகத்துல இருந்த சதைய அறுத்து என்னோட நாய்க்கே நான் போட்டிருக்கேன். இது எல்லாம் பண்ணது அந்த சைக்கோ டாக்டர் தான் அப்படின்னு மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறான். அந்த சம்பவத்துல தான் இவன் இந்த மாதிரி ஆகிட்டான். இப்போ அதுக்கு பழிவாங்க தான் அந்த சைக்கோ டாக்டர் தேடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி, அந்த டாக்டரை பத்தி ஏதோ ஒரு நியூஸ் உங்ககிட்ட இருக்கிறதா அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்களே, அந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேக்குறா. உடனே இந்த பணக்கார பன்னாடியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னா ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான். இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் யாரோடது, நம்ம சைக்கோ டாக்டரோடது. அவருக்கு இதுக்கு முன்னாடி கை உடஞ்சிருக்கும், அப்படி கை உடஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இப்போ இந்த வில்லன் கிட்ட கிடைச்சிருக்கு, இந்த பணக்காரங்க கிட்ட கிடைச்சிருக்கு. அது உங்க கேஸுக்கு உபயோகமா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கறதுக்காக நாங்க வரச்சோம்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி சரியா அப்படியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நார்மலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹெவி ஆபீஸுக்கு போயிட்டாங்க, பட் இருந்தாலுமே அவங்களோட நினைப்பு அந்த டாக்டர் பத்தியே இருக்கு, எப்படியாவது அவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. அப்பதாங்க போன பாட்டுல ஒரு சீன் நம்ம பேசியிருப்போம், ஜெயில ஒரு நர்ஸோட வாயவே கடிச்சு குதறி இருப்பாப்ல பாத்தீங்களா, அந்த வீடியோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஜெயில அந்த கருவாயனை பாக்குறா. இந்த கருவா இன்னும் உசுரோட தான் இருக்கான், இவங்கிட்ட ஏதாவது பேரு ஏதாவது மேட்டர் கேட்கலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு போறாங்க, அந்த கருவாயனோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. அந்த கருவாயனுக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லாவே தெரியும், அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு பேசுறான். இப்ப ஹீரோயின் அவங்கிட்ட நம்ம சைக்கோ டாக்டர் அந்த ஜெயில இருந்தப்ப அவரோட பொருள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அவன் நாங்க அதை எல்லாத்தையுமே தூக்கி போயிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்றான். மலுப்புறானா ஹீரோயின் விடமாற்றா திரும்ப திரும்ப கேக்குறா, நோண்டி நோண்டி பாக்குறா. இவ்வளவு ஏன் திருவணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயதாங்க நம்ம டாக்டரோட எல்லா பொருளையுமே எடுத்திருப்பான். மார்க்கெட்ல நல்ல விலைக்கு அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் விக்கிறதாங்க இந்த ஆளோட வேலை. இங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஜெயில இருக்கும் போது எழுதின ஒரு புக்கை நிறைய விலை கொடுத்து யாரோ வாங்கியிருக்காங்களா, யார் வித்தாங்க என்னன்னு நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. அதை பத்தி யதார்த்தமா இங்க அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த கருவாயன் அது எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல மாதிரி நடிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு இப்ப நம்ம டாக்டர் அந்த நர்ஸ கடிக்கும் போது கை உடஞ்ச அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறான். இதை கேட்டவன் அப்படியே பேச்ச மாத்திரம் என்னன்னா, நானும் அந்த டாக்டர் ஹனிபல் லெக்டரும் நிறைய பேசுவோம், அவரு உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாரு, ரொம்ப தைரியமான பொண்ணுலாம் சொல்லுவாரு, அதோட உன்ன ஒரு புறாவோட ஒப்பிட்டு சொல்லுவாரு, நீ பறவை மாதிரின்னு சொல்லுவாரு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து தரான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, போன படத்துல நம்ம ஹீரோயினும் நம்ம டாக்டரும் பேசுறப்போ அந்த ஜெயில் வார்டன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த டேப் தாங்க இது. இப்ப நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு கிளம்புறா. அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த ரெக்கார்டரையே போய் போட்டு கேட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. அதே நேரம் ஈரோப்புல ஒரு இடத்துல நம்ம சைக்கோ டாக்டர் ஹனிமல் லெக்டரை காமிக்கிறானுங்க. அங்க அவரு வேற பேர்ல வந்துகிட்டு இருக்காரு, ஆனா அங்கேயும் அவரு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரா தாங்க இருக்காரு. இப்ப நம்ம சைக்கோ டாக்டர் கிட்ட அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார வந்து பேசுறான். ஆனா அவனுக்கு இவர் தான் அந்த மனுஷ கறி தின்ற ஹனிபல் லெக்டர்னு தெரியாது. அவனுக்கு நம்ம டாக்டர் வேற ஒரு பேர்ல வேற ஒரு ஆளா தான் தெரியும். இப்ப இவன் எதுக்காக இவரை பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா, இவனுக்கும் நம்ம டாக்டருக்கும் அவன் விசாரிக்கிற அந்த கேஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாப்ல. நம்ம டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரு கேஸ் விஷயமா க்ளூ கேட்கத்தான் இவன் நம்ம டாக்டரை பார்க்க இங்க வந்திருக்கான். நம்ம ஆளு எங்க போனாலுமே இதே வேலையா தான் சுத்துவார் போல. இப்ப அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ நம்ம சைக்கோ டாக்டரை பத்தின க்ளூ எல்லாம் வச்சு அவரு இப்ப எங்க இருப்பாரு அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான். அதுல ஒரு லெட்டர் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த லெட்டர் நம்ம சைக்கோ டாக்டர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறா. அந்த லெட்டரை ஃபிங்கர் பிரிண்ட் படாம கையில க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அதை ஓபன் பண்ணி படிக்கிறா. அதுல நம்ம டாக்டர் உன்னை பத்தின நியூஸ் எல்லாமே பேப்பர்ல படிச்சேன், அதை பார்த்த எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, உன் மேல இருக்கிற குற்றமும் அதிகமாக்கிட்டே போகுது, உன் எஃபிஐல இருக்கிறவங்களே உனக்கு எதிரா இருக்கானுங்க, இதையெல்லாம் கேள்விப்பட்ட எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, உனக்கு உன் அப்பாவே ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்போ அவரே உன்னோட இடத்துல இருந்தாலுமே இதெல்லாம் பார்த்து தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தப்படுவாரு. அதோட நான் ரீசெண்டா எஃபிஐயோட வெப்சைட்ல பார்த்தேன், அதுல புதுசா டாப் 10 மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல ஏன் பெரிய சேர்த்திருக்கானுங்க, அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ தான் என் கேஸ் எடுக்க போறேன்னு. ஆனா
நீயே விருப்பப்பட்ட இந்த கேஸை எடுத்துக்க மாட்டே. உன்னை வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த கேஸை எடுக்க வச்சிருப்பாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நானும் எவ்வளவு நாள் தான் மறஞ்சே வாழ்றது. உன்னோட விளையாட ரொம்பவே ஆசையா இருக்கேன்னு சொல்லி அந்த லெட்டரை முடிச்சிருக்காப்ல. இப்ப இதையெல்லாம் படிச்சிட்ட நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை எங்க இருந்து வந்திருக்கு எந்த அட்ரஸ்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. ஆனா அதுல எந்த அட்ரஸும் இல்ல மொட்டை கடிதாசி. இப்ப ஹீரோயின் அந்த லெட்டர்ல ஏதோ கிரீம் வாசனை வரத கண்டுபிடிக்கிறா. அதனால இந்த கிரீம் எல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் காமிக்கிறா. அதை அந்தாலும் மோந்து பார்த்தே சொல்லிடுறான் இது ஒரு ஹேண்ட் கிரீம் அப்படின்னு. ஆனா இந்த விதமான கிரீம் அமெரிக்கால எங்கேயும் கிடையாது. இதெல்லாம் யூரோப்ல ஜப்பான்ல தான் கிடைக்கும். அதுவும் ஒரு சில கடைகள தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினோ அந்த கிரீம் கிடைக்கிற கடையோட லிஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிளம்புறா. அப்படியே அந்த பக்கம் நம்ம டாக்டர் இருக்கிற ஈரோப்ல அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இப்பதான் ஆபீஸ்க்கு வரான். ஆனா அங்க ஏற்கனவே ஒரு போலீஸ்காரன் அந்த கிரீம் விக்கிற கடையோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். இத பார்த்த இவன் எதுக்காக இந்த கடையோட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு அங்க இருக்கிறவன் அமெரிக்கால இருக்கிற எவ்வியை ஏஜென்ட் ஒருத்தவங்க கேட்டதா சொல்றான். இந்த போலீஸ்காரனுக்கு எதுவுமே புரியல. அவங்க எதுக்காக இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கேக்குறாங்கன்னு யோசிக்கிறான். ஏன்னா இந்த வீடியோல நம்ம சைக்கோ டாக்டர் ஹனிவல் லெக்டர் இருக்காரு. இதை எதுக்காக எவ்வியை ஏஜென்ட் கேக்குறாங்கன்னு யோசிக்கிறான். அதனாலேயே சந்தேகப்பட்டு நம்ம டாக்டரை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறான். நம்ம டாக்டர் அவர் போற இடமெல்லாம் அவர் கைரேகை எல்லாம் பதிஞ்சிட கூடாதுன்னு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்காரு. இத இந்த போலீஸ்காரனும் கவனிச்சிடறான். அதனாலேயே இவனுக்கு நம்ம டாக்டர் மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது. உடனே அன்னைக்கு எஃபிஐ வெப்சைட்ல ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல டாப் 10 வாண்டட் லிஸ்ட்ல நம்ம சைக்கோ டாக்டர் பேரு இருக்கு. இந்த போலீஸ்காரனுக்கு நம்ம டாக்டர் வேற ஒரு பேர்ல தான் தெரியும் இல்லையா. ஆனா இதுல அவரோட உண்மையான பேரு ஹனிபல் லெக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதோட இவரை பத்தியும் தேடி பாக்குறான். இவர் தான் அந்த மனுஷ கறி தின்ற சைக்கோ டாக்டர்னு இவனுக்கு இப்பதான் தெரிய வருது. இப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை அவன் பாக்குறான். அது என்னன்னா சைக்கோ டாக்டர் பத்திய தகவல் கொடுக்கறவங்களுக்கு $30,00,000 போட்டுருக்குங்க. இது இந்தியன் மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 crore. இத அந்த பணக்காரன் தான் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி போட்டுருக்கான். அதோட அவரை பத்தி தெரிஞ்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் நம்பரும் அட்வர்டைஸ்மென்ட்ல கொடுத்துருக்கானுங்க. இப்போ இவர் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே இந்த போலீஸ்காரனோட பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப நாளாவே ஒரு டிராமாக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். அதனால இவங்கிட்ட அந்த டிராமா நிகழ்ச்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு ஓயாம கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. இவனும் கண்டிப்பா எடுத்து தரேன்னு இதோ அதோன்னு சொல்லிட்டு இழுத்தெடுத்துக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுதுங்க. இந்த போலீஸ்காரன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வெப்சைட்ல இருந்த நம்பருக்கு ஒரு பப்ளிக் போன் பூத்ல இருந்து கால் பண்றான். ஆனா அதுல ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அதுல உங்களுக்கு டாக்டர் ஹனிபல் லெக்டரை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அவர் கைரேகை உள்ள ஒரு பொருள் மட்டும் எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க. அந்த கைரேகை மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸா பாதி பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்களே அவரை பார்த்துப்போம், உங்களுக்கு முழு பணத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு பேசுறது அந்த ரெக்கார்டு வாய்ஸ். இதனால இந்த போலீஸ்காரனும் ஒரு கேஸ் விஷயமா ஹெல்ப் கேட்கற மாதிரி எப்பவும் போல அவரை பார்க்க அவர் வீட்டுக்கே போறான். அங்க நம்ம டாக்டர் கிட்ட எப்பவும் போல நார்மலா பேச்சு கொடுக்கறான். ஆனா இந்த தடவை இவனுக்கு அவர்கிட்ட பேசவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவனுக்கு இப்ப இவரு அந்த மனுஷக்கறி தின்ற சைக்கோ டாக்டர் ஹனிபல் லெக்டர் தான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அதனால அவர்கிட்ட லைட்டா பயத்தோட தான் பேசிக்கிட்டே இருக்கான். இங்க எப்படியாவது அவரோட கைரேகை எடுத்துடலாம்னு நினைக்கிறான். ஆனா நம்ம டாக்டர் கையில கிளவுஸ் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்கிறதால அவனால இந்த கைரேகை எடுக்க முடியல. அதனால அடுத்த நாள் இந்த போலீஸ்கார வேற ஒரு பிளான் பண்றான். என்னன்னா ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிற திருடனை ரெடி பண்றான். அவங்கிட்ட ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்கறான். இத உன்னோட கையில மாட்டிக்கோ. மாட்டிக்கிட்டு அந்த டாக்டர் ஹனிபல் லெட்டர் கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கிற போற மாதிரி நடி. உன்னோட கையை அவர் பிடிப்பாரு. அப்படியே அந்த கையை பிடிக்கும் போது அவரோட கைரேகை இந்த பிரேஸ்லெட்ல பதிஞ்சிரும். பக்காவா ஒரு பிளான் போடுறாப்ல. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ டாக்டர் வராரு. அவரை இந்த பிக் பாக்கெட் திருடன் ஃபாலோ பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டாக்டர் இவனை கவனிச்சிடறாப்ல. இவர் அசந்த நேரம் பார்த்து அந்த பாக்கெட்ல கையை விட பார்த்துட்டு இருக்கான். அப்படி இவன் கையை விடும்போது எல்லாரும் அசந்து போற மாதிரி நம்ம டாக்டர் ஒரு கத்தியை வச்சு அசால்ட்டா அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல இவன் வயித்துல கிழிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அவன் எப்படியோ இவரோட கைரேகை எடுத்துறாங்க. அந்த கைரேகை இருக்கிற பிரேஸ்லெட்டை இந்த போலீஸ்காரன் கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே அவன் செத்தே போயிடுறான். இதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் அந்த பிரேஸ்லெட்டை அந்த பணக்காரனுக்கு அனுப்பி வைக்கிறான். அங்க அந்த பணக்காரன் அவன் வீட்டுல இருந்த அந்த பிரேஸ்லெட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. அது நம்ம டாக்டர் ஹனிபல் லெக்டரோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. இப்ப நம்ம டாக்டர் எங்க இருக்காரு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? நம்ம பணக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவரை பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதனாலேயே ஒரு மொட்டையனுக்கு போன் பண்ணி பசங்க எல்லாம் ரெடியா இருக்க சொல்லுன்னு சொல்றான். அவங்கள ரெடி பண்ணி தயாராரு, இத்தனை வருஷமா நம்ம எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்றான். யாருடா இவன் பசங்க பசங்க சொல்றானே பார்த்தா அப்படியே அந்த மொட்டை இருக்கிற இடத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய காட்டு பன்னிங்க கூட்டமா இருக்குங்க. இவன் பசங்களை ரெடி பண்ண சொன்னது அந்த காட்டு பன்னிகளை தான். அத இந்த மொட்டையை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பன்னிங்க எல்லாம் ஒரு மனுஷ பொம்மைய கடிச்சு குதறிக்கிட்டு இருக்குங்க. அப்படி கடிச்சு குதறி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பன்னிங்களோட சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அது இந்த பக்கம் போன்ல கேட்க அவனுக்கு அந்த பணக்காரனுக்கு பரமானந்தமா இருக்கு இந்த சவுண்ட். இதுக்கு இப்படி எல்லாம் இந்த பன்னிகளை அவன் ட்ரெயின் பண்றான் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தாங்க இந்த மனுஷ பொம்மைக்கு பதிலா நம்ம சைக்கோ டாக்டரை உள்ள விடணும். இவன் எப்படி கறிய தின்னுவானோ அதே மாதிரி இவனோட கறியை இந்த பன்னிங்க பிச்சு தின்னணும். அதை இவன் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படிங்கறதா இவனோட
பிளான். அதுதான் இவனோட அல்டிமேட் கோலும் கூட. இந்த பணக்காரன் ஆட்களும் நம்ம டாக்டரை தூக்குறதுக்காக ஈரோப்புக்கு போயிட்டானுங்க. அங்க இந்த போலீஸ்காரன் அவங்க கிட்ட தன்னோட அட்வான்ஸ் பணத்தை வாங்குறான். அதுவே கத்த கத்தையா அவ்வளவு இருக்குங்க. மீதி பணத்தை நம்ம டாக்டரை நேர்ல காமிச்சிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறானுங்க. இப்ப இந்த போலீஸ்காரனுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனோட பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த டிராமா நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டிராமாவுக்கு நம்ம சைக்கோ டாக்டர் வந்திருக்காப்ல அப்படின்னு. இந்த போலீஸ்காரன் அவரை பார்த்துட்டு லைட்டா பயப்படுறான். பயத்தோடையதாங்க உட்காந்துருக்கான். அப்போ டக்குன்னு அவர் பின்னாடி திரும்பி எப்பவும் போல வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இத பார்த்த இவனுக்கு செம்ம பயமாயிடுதுங்க. எங்கப்போ எங்க அவரு இவனை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு பயத்திலே உட்காந்துகிட்டு இருக்கான் இல்லையா. அந்த டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் இந்த போலீஸ்காரன் கிட்டையும் அவனோட ஒய்ஃப் கிட்டையும் வந்து பேசுறாப்ல. இவனுக்கு அவரை காட்டி கொடுத்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற அந்த பயத்தோடையே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ அந்த FBI வெப்சைட்ல இருக்கிற டாப் 10 கிரிமினல் லிஸ்ட்ல யாரெல்லாம் ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கா. அதுல நம்ம டாக்டரோட கேஸ் ஃபைல மட்டும் யாரோ கண்டினியூவா ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறா. எப்படி நீங்க பிரவுசர்ல போய் எந்தெந்த வெப்சைட்டுக்கெல்லாம் போய் பாத்தீங்க அப்படிங்கறது பிரவுசிங் ஹிஸ்டரியில இருக்குமோ அதே மாதிரி FBIல எந்தெந்த கேஸ் ஃபைல யாரோ ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்ற ஹிஸ்டரி இருக்கும். அதை பார்த்துதான் இவ கண்டுபிடிச்சிருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் யூரோப்ல இருக்கிற அந்த போலீஸ் அனுப்பி வச்ச அந்த கிரீம் கடையோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல அந்த கடையில நம்ம டாக்டர் ஹனிபல் லெக்டர் வந்து போன வீடியோவும் இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு நம்ம டாக்டர் அங்கதான் இருக்காரு அப்படிங்கறது தெரிய வருது. உடனே ஈரோப்ல ஸ்டேஷனுக்கு கால் பண்றா. அவங்க கிட்ட அந்த போலீஸ்காரனோட பேரை சொல்லி அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி கேக்குறா. இப்ப அந்த போலீஸ்காரனும் போனை வாங்கி பேசுறான். அவங்க கிட்ட ஹீரோயின் நீங்க அந்த டாக்டர் ஹனிபல் லெக்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு போட்டு வாங்குறா. அதுக்கு அவன் இல்லையே அப்படி யாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு போய் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் போய் சொல்றது நல்லாவே தெரியுது. அதனாலயே அவங்க கிட்ட நீங்க அவரை பத்தி கேள்விப்படாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அவர் ரொம்ப பயங்கரமான ஒருத்தர். எங்களுக்கு தெரிஞ்சே 14 பேரை இது வரைக்கும் குலம் பண்ணிருக்காரு. தெரியாம எவ்வளவு பேருன்னு தெரியலங்க. கணக்கே இல்லாம கொன்னு குச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த போலீஸ்காரன் நான் அர்ஜென்டா போகணும், போனை வைக்கவா மேடம் அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் விடமாட்டான். நம்ம டாக்டரை பத்தின ஃபைல்ஸ் அங்க இருக்கிற யாரோ ஓபன் பண்ணி பாத்துருக்காங்கன்னு சொல்றான். உடனே அவன் வேற ஏதாவது ஆபீசர் பாத்துருப்பாங்கன்னு சொல்லி மழுப்புறான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரியே தெரியலங்க. நம்ம டாக்டரை பத்தின ஃபைல்ஸ் அங்க இருக்கிற யாரோ ஓபன் பண்ணி பாத்துருக்காங்கன்னு சொல்றான். உடனே அவன் வேற ஏதாவது ஆபீசர் பாத்துருப்பாங்கன்னு சொல்லி மழுப்புறான். ஆனா நம்ம ஹீரோயின் டே அந்த கேஸ் ஃபைல் ஓபன் ஆனது உன்னோட வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல உன்னோட IP அட்ரஸ்லடா அப்படின்னு போட்டு லாக் பண்றாங்க. நீ தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அது உங்களுக்கு நல்லதில்ல. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவர் ரொம்ப ஆபத்தான ஆளு. போலீஸ் கஸ்டடியிலேயே 3 பேரை கொடூரமா கொன்னுருக்காரு. இப்ப நீங்க தான் அவரை காட்டி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டாப்ல, உங்களை கொன்னு தின்னுடுவாரு அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க இந்த பய இது எல்லாத்தையுமே பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாம போனை டப்புன்னு வச்சிடறான். அங்க இருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்து நம்ம டாக்டரை காமிக்கிறாங்க. அவர் ஒரு இடத்துல ஏதோ செமினார் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்க இந்த போலீஸ்காரன் வரான். கூடவே நம்ம டாக்டரை தூக்க அந்த பணக்காரனோட ஆட்களும் வந்திருக்காங்க. அவங்கள வெளியே நிக்க வச்சுட்டு இந்த போலீஸ்கார மட்டும் உள்ள வரான். அப்ப அவனோட போன் அடிக்குது. அதுல நம்ம ஹீரோயின் பேசுறா. சொன்னா கேளுங்க, நீங்க இப்ப மிகப்பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு கத்துறா. ஆனா இவன் இப்பவும் ஹீரோயின் சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறான். இப்போ இந்த செமினார் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறம் இவன் நம்ம டாக்டரை தனியா பார்த்து பேசுறான். அவர்கிட்ட நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு கேக்குறான். அவரும் உடனே சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு. இப்போ அந்த போலீஸ்காரன் அவனோட பொண்டாட்டிக்கு கால் பண்ணி பேசுற மாதிரி வெளியே நிக்கிற அந்த அடி ஆளுங்க கிட்ட நம்ம டாக்டரை வெளியே கூட்டிட்டு எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரே விஷயம் உன் கூட பேசுறது மட்டும்தான். ஆனா இப்ப நீ தப்பான நேரத்துல கால் பண்ணிட்ட, நான் பேசுற முள்ளியே இல்லேன்னு அந்த போனை கட் பண்றாப்ல. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கேக்குறா, அந்த ஆளை கொன்னுட்டீங்களா அப்படின்னு கேக்குறா நம்ம டாக்டரை பார்த்து. ஆனா பதில் எதுவும் சொல்லாம போனை வச்சிருப்பல நம்ம டாக்டர். இப்போ அந்த போலீஸ்காரனை அந்த ஜன்னல் கிட்ட நிக்க வச்சு அவன் வயித்த கிழிச்சு அவனோட கழுத்துல ஒரு கயிறை மாட்டி அப்படியே மேல இருந்து கீழே தள்ளி விடுறாப்ல. அவனோட குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்து விழுகுதுங்க. அங்கேயே இந்த போலீஸ்காரன் ரொம்ப கொடூரமா செத்து போறான். இத பார்த்த வெளியே நின்ற அந்த பணக்காரனோட அடியாளுங்க நம்ம டாக்டரை பிடிக்க உள்ள ஓடி வரானுங்க. ஆனா நம்ம டாக்டர் அவங்களையும் அசால்ட்டா செஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காப்ல. இப்ப இவரு இங்க பண்ண எல்லாமே அந்த பில்டிங்கோட கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அத நம்ம ஹீரோயின் அவ ஆபீஸ்ல உட்காந்தே பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பணக்காரனும் இந்த வீடியோவை பாக்குறான். அவரை பிடிக்க முடியாதேன்னு சாம கோவத்துல இருக்கா. இதுக்கப்புறம் அந்த பணக்காரன் நம்ம டாக்டரோட அந்த மாஸ்க போட்டுட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அதோட அவன் அசிஸ்டன்ட் கிட்ட அவரை எப்படியாச்சும் பிடிச்சு கொடூரமா சாடிக்கணும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அவர் எப்படி என்ன நம்ப வச்சு ஏமாத்தி என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குனாரோ அதே மாதிரி அவரையும் நான் நம்ப வச்சு ஏமாத்துறேன்னு சொல்றான். அவரை பிடிக்க ஒரே வழி நம்ம ஹீரோயின் தான். அவளை
நம்ம கஷ்டப்படுத்தினா அவரு தானே தேடி வந்து ஓடி வருவாரு. அதுக்கு முத நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போறாப்ல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல விசாரணை கமிஷன்ல ஒரு எஃபிஐ ஏஜென்ட்ட காமிச்சாங்க பாத்தீங்களா. ஒருத்தன் கூட நம்ம ஹீரோயின் கிட்ட இடக்கு மடக்கா கேள்வி கேட்டுட்டே இருந்தால இப்ப அவனா மறுபடியும் கூப்பிடறானுங்க. நம்ம ஹீரோயினை மாட்டி விட ஒரு பிளான் போடுறானுங்க. இப்போ அதே மாதிரி அந்த எஃபிஐ ஏஜென்ட்டும் நம்ம ஹீரோயினை விசாரணை கமிஷனுக்கு வர சொல்றான். அங்க நம்ம ஹீரோயினுக்கும் டாக்டர் ஹனிபல் லெட்டருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி பழிய போறானுங்க. அதோட அவர் எழுதின ஒரு லெட்டர் மாதிரி ஒன்ன செட் பண்ணி அவளோட ஆபீஸ் ரூம்ல வச்சு இவங்களே இப்ப அத கண்டுபிடிச்சு எடுத்த மாதிரி எடுத்து நம்ம ஹீரோயினை மாட்டி வரானுங்க. இதனால எஃபிஐயும் நம்ம ஹீரோயினையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறானுங்க. இனிமே டாக்டர் ஹனிபல் லெட்டரோட கேஸ்ல தலையிட கூடாதுன்னு வேற சொல்லிடுறானுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சஸ்பெண்ட் ஆன விஷயம் டிவி நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயுமே தெரிய வருது. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்குன அந்த எஃபிஐ ஏஜென்டோட வீட்டை காமிக்கிறானுங்க. அவன் அவனோட வீட்டை விட்டு வெளியே போன நேரமா பார்த்து நம்ம டாக்டர் அவன் வீட்டுக்குள்ள வராப்ல. எதுக்கு வந்திருக்காருன்னு எதுவும் தெரியல. ஆனா அவனோட வீட்டுல இருந்து ஒரு லெட்டரை மட்டும் எடுத்துட்டு போறாப்ல. அப்படியே அவரு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு புது வீட்டுல அவரு குடிவர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பணக்காரன் பிளான் போட்ட மாதிரியே நம்ம டாக்டர் யூரோப்ல இருந்து திரும்பவும் அமெரிக்காவுக்கு வந்துட்டாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ அவளோட வேலை போன சோகத்துல இருக்கா. அப்படியே நம்ம டாக்டர் அவகிட்ட பேசுனதையும் நினைச்சுக்கிட்டே தூங்கிடுறா. அதே நேரம் நம்ம டாக்டர் ஹீரோயினை பார்க்க அவளோட வீட்டுக்கே வராரு. இவ பக்கத்துல வந்து நின்னு பாக்குறாரு. அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பா, அதனாலயே அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. உடனே அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல நம்ம டாக்டர் தான் பேசுறாரு. நீ சஸ்பெண்ட் ஆன விஷயத்த கேள்விப்பட்டேன், இப்போ உன்னோட வீட்டுல இருந்து வெளியே வா, வந்து காரை எடுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் அவர் சொல்ற மாதிரியே அவ காரை எடுத்துட்டு கிளம்புறா. நம்ம டாக்டரும் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு அங்க போ இங்க போ அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ரூட்டை மட்டும் சொல்லிட்டே இருக்காப்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவர் சொல்ற பாதையிலேயே போயிட்டே இருக்கா. அப்போ அவரு நம்ம உன்னோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பேசுவோமான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் உங்களை பத்தி பேசலாமேன்னு சொல்றா. நம்ம டாக்டர் என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு, நான் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு வாழ்ந்துகிட்டே இருந்தேன், அதான் உனக்கே தெரியுமே, ஆனா இப்போ நான் திரும்பி வந்துட்டேன், பழைய ஹனிபல் லெக்டரா வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோயினா ஒரு இடத்துல காரை நிப்பாட்ட சொல்லிட்டு ஒரு மாலுக்குள்ள போக சொல்றாரு. அப்படியே இவங்களும் போன்ல பேசிக்கிட்டே தாங்க இருக்காங்க. நான் சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா உன்னை பத்தி நினைச்சாதான் ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அவரு எங்க இருந்து பேசுறாரு அப்படின்னு ஒவ்வொரு இடமா சாகடிக்கப்பட்ட பாடி இருக்கு.
அந்த பாடியவே கடிச்சு குதறிக்கிட்டு இருக்குங்க. அதே நேரம் இந்த இடத்துக்கு அந்த பணக்கார பண்ணாடியே வரான். அவன் அந்த ரூம் மேல இருந்து நம்ம டாக்டரை பாக்குறான். அவர் கையில ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இருக்காரு. உடனே அவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவரை சுட சொல்லி கத்துறான். ஆனா அவன் நம்ம டாக்டரை பார்த்து பயந்துகிட்டே சுடாம சில மாதிரி நிக்கிறான். இந்த பணக்காரன் சுடு சுடுன்னு கத்துறான். ஆனா அவன் என்னால முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா அவர் எப்படியும் இங்க இருந்து தப்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை சுட்ட என்ன சும்மா விட மாட்டாருன்னு பயந்துகிட்டே நிக்கிறாங்க. இப்ப நம்ம டாக்டர் அந்த பணக்காரனோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ அவனை மேல இருந்து தள்ளி விடு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றாருங்க மிரட்டுறாருங்க. இதை கேட்ட அவனும் உடனே அந்த பணக்காரனை மேல இருந்து வீல் சேரோட கீழே தள்ளி விட்டுறான். பண ஆசையோட தன்னோட உசுறு மேல அவனுக்கு பயாதிகம். இந்த பணக்கார பண்ணாடையோட அந்த சைக்கோ டாக்டர் மேலதான் இவனுக்கு பயாதிகம். அவனும் சரியா அந்த பணிகளுக்கு நடுவுல பொத்துன்னு விழுகிறான். அவன் எப்படி நம்ம டாக்டரை கொல்லணும்னு நினைச்சானோ அதே மாதிரி இப்போ அவன் சாகுறான். அந்த பண்ணிங்க அவன் அப்படியே கடிச்சு குதறி சாகடிக்குதுங்க. நம்ம டாக்டர் ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு அவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின வேலையில விட்டு தூக்குன அந்த எஃபிஐ ஏஜென்டை காமிக்கிறானுங்க. அவனையும் நம்ம டாக்டர் அவன் வீட்டுல இருந்து கடத்திடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. அவன் மேலப்பட்ட அந்த புல்லட்டை நம்ம டாக்டர் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு தையல் எல்லாம் போட்டு அவளை அவரோட வீட்டிலேயே படுக்க வச்சிருக்காரு. இப்ப அவ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அவளால எந்திரிச்சு சரியா நடக்க கூட முடியல. அப்படியே அங்க இருக்கிற ஒரு போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்றா. அவங்க கிட்ட டாக்டர் ஹனிபல் லெக்டர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் இந்த போன் கால ட்ரேஸ் அவுட் பண்ணி இப்போ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துறானுங்க. அதே நேரம் அங்க கீழே நம்ம டாக்டர் சமைச்சுக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோயின் போன் பண்ண விஷயம் தெரிஞ்சிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கைவிலங்கு எடுத்துக்கிட்டு தட்டு தடுமாறி மேல இருந்து கீழே இறங்கி வரா. அங்க நம்ம டாக்டர் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட அந்த எஃபிஐ ஏஜென்ட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் எப்படி இங்க வந்தான்னு நம்ம ஹீரோயின் குழப்பத்திலேயே பாத்துக்கிட்டே இருக்கா. அதோட அந்த பையன் ஒரு பொம்மை மாதிரியே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அவர் எப்படியோ இவனை கட்டுப்படுத்திட்டாரு, எப்படிதான் பண்றாரு அந்த மனுஷன் ஒரே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து கையில மறைச்சு வச்சுக்கிறா. ஆனா அவரு அதையும் கண்டுபிடிச்சாப்ல ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த கத்தியை புடுங்கி அந்த எஃபிஐ ஏஜென்டோட தலையை அறுத்து எடுக்கிறாரு. அவனோட டாப்ல ஓபன் பண்ணியே விட்டுறாப்ல. அவனோட மூளையை பத்தி ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவனோட மூளையோட ஒரு பகுதியை வெட்டி எடுத்து அதை சமைச்சுக்கிட்டு இருக்காருங்க கொய்யால. என்ன வில்லத்தனம், என்ன சீனு. இதுல அல்டிமேட்டா அவனோட மூளைய சமைச்சு அவனையே சாப்பிட சொல்றாரு. அவனும் நம்ம டாக்டரோட சொல் பேச்சை கேக்குற மாதிரியே தெரியுதுங்க. அப்படியே அவர் சொல்ற மாதிரியே அந்த மூளையை அவனோட மூளையவே எடுத்து அவனே சாப்பிடுறான். இப்ப இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டாக்டரை அடிக்க பாக்குறா. நம்ம டாக்டரையே அடிக்க பார்த்தா சும்மா விடுவாரா? அவரு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடாரு. அவகிட்ட நான் உனக்காக என்னோட நேச்சரை மாத்திப்பேன் மட்டும் நீ நினைக்காதன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு முத்தத்தை போடுறாப்ல. அதே நேரம் நம்ம ஹீரோயின் கையில தான் விலங்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு இவளோட கையையும் டாக்டரோட கையையும் ஒன்னா சேர்த்து லாக் பண்ணிடுறா. உடனே நம்ம டாக்டர் என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, சாவி எங்கன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. ஆனா அவ எதுவும் சொல்ல மாட்டா. இப்ப இந்த இடத்துக்கு போலீஸும் வேற வந்துகிட்டே இருக்கானுங்க. அதனால நம்ம டாக்டர் அங்க இருங்க ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினோட கைய புடிச்சு மேல வெட்டவா கீழ வெட்டவா அப்படின்னு கேட்டு இவருக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதோட அவரு இவ்வளவும் பண்ணதே அவளுக்காக தான். இப்ப நம்ம டாக்டர் கையில கட்டு போட்டுக்கிட்டு அப்படியே பிளைட்ல வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிளைட்ல இவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பையன் இவர் சாப்பிடறதெல்லாம் பார்த்துட்டு அது எனக்கு வேணும்னு கேக்குறான். ஆனா இப்ப இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த எஃபிஐ ஏஜென்டோட மூளையை. இப்ப அதைத்தான் அந்த பையனும் வேணும்னு அடம்பிடிச்சு கேக்குறான். இவரும் யோசிச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு அந்த மூளையை கொடுத்துட்டு நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, நானும் உன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சு இந்த பாட்டை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. மனித கரிதின்ற இந்த ஹனிபல் லெக்டரோட மூவி சீரிஸ் முடியுதுங்க. இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.